ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோட நான். இன்னைக்கு கவியோட நான்ல வேஸ்ட்டாக உடம்பு தூக்கி எறிகிற கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டும் கூட ரொம்பவே அழகாகவும் வந்துச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு அந்த கொட்டாங்குச்சி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் க்ளீன் பண்ணணும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளோத்தில் இது வந்து வீட்டில் செஞ்ச கிளை தான். அதை எப்படி செய்யறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து நான் ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொட்டாங்குச்சியில் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண போகிறோம், செவிக்கோல் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளேவை வந்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு இதில் ஃபுல்லாக ஒரு லேயர் ஆஃப் கிளேவை வந்து நம்ம போட மேலே வந்து ஒட்ட போகிறோம். தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து மேலே நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப திக்காக ஒட்டணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தாலே போதும். அப்படி உங்ககிட்ட க்ளே வந்து கம்மியாக இருக்குது, டிமாண்டில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒட்டிக்கோங்க. எப்பவுமே நம்ம பாட்டில் ஆர்ட்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இப்போ தலை செய்ய போகிறோம். நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஆமை மாதிரி செய்ய போகிறோம். அதனால் ஆமையோட தலை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஷேப்பில் அதே மாதிரி செஞ்சு அந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ணும்போது தனியாக ஒரு பார்ட் மாதிரி தனியாக தெரியாத மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிங்கன்னா அந்த பெண்டெல்லாம் வந்து ஸ்மூத் ஆகிடும். ரொம்ப வாட்டர் அப்ளை பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிட்டேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி லெக்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி வச்சுருக்கேன். அதை வந்து எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு சைட்லேருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆமெல்லாம் வந்து பூஜை ரூமில் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி கூட நம்ம செஞ்சு நம்ம பூஜை ரூமில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா லெக்ஸும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வாளுக்கு ஒரு குட்டியாக ஒன்று செஞ்சு அதையும் ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலோட இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லெக்ஸ் வச்சாச்சு. உங்கள் வீட்டில் இருக்க எந்த பொருள் வச்சு வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏர் ட்ரை க்ளே வந்து கடையில் வாங்க போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம் அந்த ஏர் ட்ரை க்ளே. நெக்ஸ்ட் வந்து மவுத் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஐஸும் நம்ம கொடுத்துக்கலாம். டாட் ஐஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம். பென் எடுத்து ஐஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் இது பண்ணிக்கலாம். இது அப்படி கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளேவை வந்து இந்த மாதிரி நூல் மாதிரி செஞ்சு இது பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த டாட்டைஸோட ஓடு ஃபுல்லாத்துலேயும் மூட்டிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக நீ இப்படியே கூட கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து அப்படியே ரோல் மாதிரி சுற்றி மேலே வைக்க போகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதே மாதிரி அந்த ஓடு ஃபுல்லாகிறதுக்கும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸ்பைரல் ஸ்பைரலாக சுற்றி சுற்றி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கையில் ஸ்பைரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணாலும் ஓகே தான். நம்ம ஸ்பைரல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பைரல் மட்டும்தான் ரொம்ப கிட்டக்க வச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். மீதி எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஃபிட் இருந்துச்சுன்னா தான் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. பாருங்கள், மீதி எல்லாமே கேப் ஃபிட் தான் செஞ்சுருக்கேன். இந்த சைட்லலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக காய விட்டுறலாம். ஒரு ஒன் டே ஃபுல்லாக காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐஸ் எல்லாம் அப்படியே பார்க்கும் போதே அழகாக இருக்குது.
சிம்பிளா நான் black color apply பண்ணிட்டேன் apply பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து finishing கொடுக்க போறோம் இதுக்கு மேல நான் வந்து golden color வந்து apply பண்ண போறேன் நம்ம ஆமா வந்து அவ்வளோ cute-ஆ இருக்குல பாக்கறதுக்கு குட்டியா golden color எடுத்துக்கேன் golden colorல brush ல எடுத்துட்டு full-ஆ அந்த spiral மாதிரி இருக்குறதெல்லாம் தடவுனோம் full-ஆவே ஒரு சூப்பரான look வந்துரும் ini நிறைய crafts ini kota mau cuci cuci sih lah ini madrilah crafts ini nom sulite comment section sulingnya paringnya full complete panitia kopra yang diirkan sulite ini bandel mau warnish lagi ini panitia na nalla pala pala nirko agak dah nama udah craft mulai cuci ini madril ini nom try panitia paringnya kandi pa nom lukum pedikum ini video percuma like panengga nom friends and family sulite nariya nariya share panengga அதுக்கு அப்புறம் நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ோட notifications உங்களுக்கு வரும் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து bye see you all take care